பேர் கீ தமிழ்மதி, வளரும் கவிஞன், அரவக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கேன். என்னோட கேள்வி என்னென்னா, உலகத்தில் ஏறக்குறைய 300 மதங்கள் இருக்குன்னு கூறப்படுது. அந்தந்த மதங்கள் தத்தமக்குன்னு புனித நூல்களை வச்சுருக்கு. இல்லை, என்ன கேள்வி அப்படின்னா, இஸ்லாமிய புனித நூலான குரானை மற்ற மதத்துக்காரங்களும் வாசிக்கலாமா, வச்சிருக்கலாமா? அதாவது வாசித்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஆத்ம தாகத்தோட பின்பற்ற நோக்கத்தோட வாசிக்கலாமா, வச்சிருக்கலாமா? மற்ற மதத்து புனித நூல்களை ஒரு இஸ்லாமியர் பின்பற்றும் நோக்கத்தோடு வாசிக்கலாமா, வச்சிருக்கலாமா? இதில் இஸ்லாத்தை பின்பற்றணும் நோக்கத்தோடு வாசிக்கிறவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறணுமா? உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் தனித்தனி கலாச்சாரங்களை தத்தமக்குன்னு வச்சிருக்கு. அது வந்து கலாச்சார சிதைவுன்னு சொன்னால் அது நன்மையற்றதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த கலாச்சாரம் சிதைவடையாமல் இருப்பதற்காக இஸ்லாமிய புனித நூலான குரானில் அதோட கருத்தில் அதோட அர்த்தங்களில் மாற்றங்களை கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா? இது தடை செய்யப்பட்டிருக்கிறதா? மாற்றங்களை கொண்டு வரலாம். மாற்றங்கள் இஸ்லாமிய கருத்து குரானுடைய கருத்துக்கள்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். அர்த்தங்களிலும் கருத்துக்களிலும் முதல் கேள்வி, குரானை மற்ற சமயத்தவர்கள் வாசிக்கலாமா, தொடலாமா? இது ஒரு கேள்வி கேட்குற முதல் கேள்வி. இந்த கேள்வி அவருக்கு ஏன் வந்ததுன்னா, நம்ம ஆளுங்கள் செய்கிற தப்பு. யார் இந்த பாய்மார்கள் பல பேரை குரானை தொடவே விடுறதில்லை. குரான் தொடக்கூடாதுன்னு சொல்கிற முஸ்லீம் பல பேர் இருக்கான். குரானை யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற முஸ்லீம் பல பேர் இருக்கான். முஸ்லீம்கள் மட்டும்தான் படிக்கணும், வேறு எவரும் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆட்கள் பல பேர் இருக்கான். இதனால் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், இந்த குரானை மற்றவர்கள் தொடக்கூடாது என்று ஒரு கருத்து வந்திருக்குது. சமீபத்திலே ஒரு கடிதம் வந்தது நமக்கு. நான் என்னிடத்திலே பகவத்கீதை இருக்கிறது, என்னிடத்திலே பைபிள் இருக்கிறது, குரான் இல்லை. என்னுடைய முஸ்லீம் நண்பரிடத்திலே கேட்டேன், குரானை தா என்று கேட்டேன், தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். நான் சொன்னேன், நான் உன் வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா, உன் வீட்டுக்கே வந்து நீ சொல்லுகிற கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நான் அந்த குரானை படிக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எனக்கு அந்த குரானை கொடுத்தால் போதும், படிக்கிறேன் என்று சொன்னால் அப்போதும் மறந்து விட்டான். ஆனால் இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருது. முதலாவதாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், குரான் முஸ்லீம்களுக்கு மட்டும் உரியதா, எல்லோருக்கும் உரியதா? முதல் இந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். எங்காவது குரான் சொல்லியிருக்கிறதா, குரான் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு கிடையாது என்ற ஒரு வசனம் எங்காவது இருக்கிறதா? ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் நல்ல உபதேசம், அகிலத்தாருக்கெல்லாம் நல்ல உபதேசம் என்றுதான் குரான் சொல்லுது. முஸ்லீம்களுக்காக வந்த வேதம் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த குரான் எல்லாத்துக்கும் உரியது, எல்லாத்துக்கும் உரியதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்க மாட்டேன்னு எப்படி முரண்பாடாக அல்லவா ஆகிவிடும்? ஒருபுறம் குரான் சொல்கிறது எல்லாருக்கும் உரியவர் என்று, ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் குரானுக்கு முரண்பாடாக நடந்து கொள்கிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை, கொடுக்கலாம், தொடக்கூடாது. நபிகள் நாயகம் அவர்கள் பல மன்னர்களுக்கு, முஸ்லீம் அல்லாத மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத மன்னர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் குரான் வசனங்களை குறிப்பிட்டு தான் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதுகின்ற எல்லா கடிதங்களிலும் ஒரு வசனம், இரண்டு வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, யார் இந்த நேரிய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அமைதி கிட்டும். கடிதத்தை முடிக்கும் போது இப்படி தான் முடிப்பாங்க. கடிதத்தை முடிக்கிற போது யார் இந்த நேரிய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள், இது குரான் வசனம். இது இன்னொரு வசனத்தையும் அவர்கள் எழுதுவார்கள். வேதத்தை உடையவர்களே, வேதத்தை உடையவர்கள் யாரை சொல்கிறோன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இவர்களை பற்றி சொல்கிற போது குரானிலே வேதத்தை உடையவர்கள், அஹ்லுல் கிதாப், வேதத்தை உடையவர்களே, உங்களுக்கும் நமக்கும் ஒரு உடன்பாடான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தையும் கடிதத்தில் எழுதுவாங்க. இதெல்லாம் குரான் வசனம். அப்போ குரானை தொடக்கூடாதுன்னா இதெல்லாம் எழுதக்கூடாது இல்லை? ஆக அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இப்படி சொல்லுகிற போது சில முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, அது குரானை தொட வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே என்றெல்லாம் சில கேள்விகள் எழுப்பலாம். இப்போது நாம் அவர்களுக்கு கேட்கின்ற கேள்வி, நீங்கள் இந்த குரானை கொடுக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி குரானை புரிந்து கொள்வார்கள்? கொடுக்கவும் மாட்டானா, புரிஞ்சுக்கிறவோ வேணுமா, எப்படி இருக்கு? பாடப்புஸ்தகத்தை கொடுக்கவும் மாட்டானா, ஆனால் பாடப்புஸ்தகத்தை படிச்சிடணுமா? இது உலகத்தில் எங்கேயும் நடக்குமா இந்த அற்புதம்? ஆக முஸ்லீம்களை பொறுத்தவரையில் குரான் ஓதுவது என்பது ஒரு வழிபாடு, இபாதத், ஒரு வழிபாடு. அவர்களுக்கு சில கட்டுப்பாடு, இபாதத் என்று வருகிற போது சில கட்டுப்பாடுகள் இருந்தால் ஆக வேண்டும். ஆகவே இந்த கட்டுப்பாடுகள் ஒருவேளை இவர்களுக்கு பொருந்தலாம், ஆனால் அந்த கட்டுப்பாடை கொண்டு முஸ்லீம் அல்லாரிடத்தில் நீங்கள் இப்படித்தான் வாசிக்க வேண்டும், அப்படித்தான் வாசிக்க வேண்டும் என்றால் வாசிக்க முடியாது. ஆகவே அப்படி எந்த கருத்தும் இல்லை, வாசிக்கலாம், படிக்கலாம். ஆகவே வாசிங்க, நல்லா படிங்க.
எந்த தடையும் இல்லை என்பதை தம்பி அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக, குரானினுடைய அர்த்தத்திலே மாற்றம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். செய்ய முடியாது, மாற்றினால் குரான் குரானாக இருக்காது இல்லையா. குரான் குரான் நான் மாற்றுறேன்னு சொன்னால் அது என்னுடைய கருத்து தான் அங்கே வருமே தவிர இறைவனுடைய கருத்து அங்கே இருக்க முடியாது. குரானினுடைய மைய கருத்தை அடிப்படை கருத்தை மாற்றாமல் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப விளக்கங்கள் தரலாம் இல்லையா. இப்போ திருக்குறளை மாற்றலாமா? மாற்ற ஏன் மாற்றக்கூடாது? ஏன் நாலடியாரை மாற்றலாமா? மாற்ற முடியாது, அது நாலடியாராக இருக்காது, அது திருவள்ளுவருடைய கருத்தாக இருக்காது, வேறு யாருடைய கருத்தாகவும் மாறிவிடும். ஆக எந்த புத்தகத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த வசனங்கள் குரான் என்பது உலகம் முடிகிற வரை பொருந்துகின்ற ஒரு வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த குரானை அணுக வேண்டும். இன்றைய பிரச்சனைகளுக்கு அது எப்படி தீர்வு தருகிறது என்பதை பார்க்க வேண்டும். அதில் நம்முடைய சிந்தனையை செலுத்தி பிரச்சனைகளை தீர்க்கின்ற முறைகளை அறிந்து கொள்வதுதான் அதற்குரிய வழியாக இருக்குமே தவிர, கருத்தையே மாற்றினா குரான் குரானாக இருக்காது.